நரேந்திர மோடியை வரவேற்கும் விளம்பர அறிவிப்புகள் இப்படி கிழிக்கப்பட்டதை அடுத்து திருச்சி பாஜகவினர் இன்று திடீர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் என்பதோடு சாலை மறியல் செய்து தங்கள் எதிர்ப்பை காவல்துறையினருக்கு தெரிவித்தனர். நேற்று முத கொண்டு இந்த மாகாய்க்கார மற்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து திரு நரேந்திர மோடி அவர்களை எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசியிருக்கான். சமூக உரை சக்திகளை உடனடியாக காவல்துறை இனம் கண்டு அவர்களை கைது செய்ய வேண்டும் நேற்று தான் சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு காலையில் திருச்சியில் உள்ள 25க்கும் மேற்பட்ட ஃப்ளக்ஸை கிழிச்சிருக்கான். எங்கள் தொண்டெல்லாம் கொதிச்சு போயிருக்கான். நாங்களும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு எந்த ஒரு அசம்பாதத்தில் இதுவரைக்கும் நம்மால் ஈடுபடல. மாகா ஈகா உள்ளிட்டோரை கைது செய்யாவிட்டால் திருச்சி நகரம் பெரும் போராட்டத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்தனர். கைது ஆனாலும் சரி உள்ளே போனாலும் சரி முடிவு தெரியணும். மாகா ஈகா இவங்களெல்லாம் கைது பண்ணலனா இந்த திருச்சியை சம்பிக்கும். திருச்சியிலிருந்து ரெட் பிக்ஸ் செய்திக்குழுவுடன் ஷாலினி நியூட்டன், ரெட் பிக்ஸ் நியூஸ்.